பலி சக்கரவர்த்தியின் கதை. வெகு காலங்களுக்கு முன் விரோசனன் என்று வழங்கப்பட்டு மகா மேதாவியாயும் ஞானியுமாயிருந்த அசுரத் தலைவனுக்கு பலி என்று சொல்லப்பட்ட புத்திரன் ஒருவன் இருந்தான். தகப்பனைப் போலவே மகா பராக்கிரமசாலியாகவும் ஜெக தப மகிமைகளையும் அடைந்து இவைகளால் பிரம்மா விஷ்ணு சிவனாகிய மும்மூர்த்திகளின் வரப்பிரசாதங்களையும் அடைந்தவனாக இருந்தபடியால் திரிலோகங்களையும் ஜெயித்து தன் அரசாட்சிக்கு உட்படுத்தி கொண்டான். இவ்வித நிகரற்ற பதவியிலிருந்தும் பக்தியை கைவிடாமல் இருந்தான். ஆகையால் வெகு காலம் மூன்று லோகங்களும் இவன் அரசாட்சிக்கு உட்பட்டு இருந்தன. நல்லதும் கூட காலக்கிரமத்தில் சலிப்பைத்தான் கொடுக்கும். அதன்படியே பலியானவன் ஒருநாள் தன் வாழ்க்கையை பற்றி சிந்திக்கலாகி, இன்னும் எவ்வளவு காலம் செய்ததையே செய்தும் அனுபவித்தவைகளையே திரும்பத் திரும்பி அனுபவித்தும் காலம் கழிப்பது என்று எண்ணினான். இதற்கும் ஒரு முடிவு வேண்டாமா என்று தோன்றிற்று. ஆகையால் உடனே தன் தகப்பன் இருப்பிடம் சென்று தன் மனக்கலக்கத்தை தெரிவித்து இன்னும் மேலான பதவி ஏதாவது அடையத்தக்கது உண்டா என்று கேட்டான். அதற்கு விரோசனன், நீ அரசாட்சி புரியும் மூன்று லோகங்களைப் போல் இன்னும் அநேக பிரம்மாண்டங்களை தாங்கி வரும் அரசன் ஒருவன் இருக்கிறான். அவனை ஒருவனாலும் அறிய முடியாது. அவனை காண அவனுடைய மந்திரியின் தயவே தேவை. இந்த மந்திரி மகா பராக்கிரமசாலி. அவனே எல்லா உலகத்தையும் எல்லா தேவர்கள் அசுரர்கள் மனிதர்கள் பிராணி வர்க்கங்கள் அனைத்தையும் தன் இஷ்டம் போல் ஆனால் அரசனுடைய பார்வையில் ஆட்சி செய்து வருகிறான். ஒவ்வொருவரும் அனுபவிக்கும் சுக துக்கங்களெல்லாம் அவனாலேயே ஏற்படுகின்றன. ஆகையால் இவனையே நீ முதலில் அணுகி ஜெயம் பெற வேண்டும். இவனை ஜெயித்தால் எல்லா பிரபஞ்சங்களையும் ஜெயித்தது போலாகும். இவனை ஜெயித்த பிறகுதான் ராஜனுடைய தரிசனம் கிடைக்கும். இவனை வெல்ல அஸ்திர சாஸ்திரங்களாவது அல்லது வேறு எவ்வித பலத்தாலாவது ஆகாது. இவன் உதவியை கொண்டு அரசனுடைய தரிசனம் ஒரு கணமாவது அகப்பட்டால் இவன் வெல்லப்படுவான். அரசனுடைய கருணையின்றி இவன் வசீகரப்படமாட்டான். இம்மந்திரியை வெல்ல பௌரஷமும் யுக்தியும் தான் வேண்டும். இவைகளைக் கொண்டு விடாமுயற்சியுடன் அபியசித்து வந்தால் இவன் வசமாவான். இவனைத்தான் மனம் என்று சொல்வது. ராஜாவென்று சொல்லப்பட்டது ஆத்மாவை தவிர்த்து வேறு இல்லை. இந்த ஆத்மாவை அடைய மகா வைராக்கியமே தேவை. பதார்த்தங்களிலும் விஷயங்களிலும் இச்சை அடியோடு ஒழிந்தால் மனம் நாசமடைந்து ஆத்மலாபம் சித்திக்கும். ஆகவே சொந்த முயற்சியால்தான் இது அடையப்படலாமே தவிர குருவினாலோ அல்லது தெய்வ சகாயத்தாலோ அடையப்படமாட்டாது. தெய்வம் என்பதை நம்பி முயற்சியை விட்டால் எதுவும் கிட்டாது. இந்த தெய்வம் என்பது மானிடர்களால் கற்பிக்கப்பட்டதே. கிரியைகளின் பலன் எதிர்பாராத காலத்தில் அடையப்படும் பொழுது தெய்வச் செயலென்று சொல்லப்படுகிறது. ஆகையால் நீ ஆத்மாவில் உன் பூரண நோக்கத்தையும் செலுத்தி தீவிர முயற்சி மேற்கொண்டு ஆராய்ச்சி செய்து வருவாயாக. இதைக் கேட்டதும் பலிக்கு தான் இவ்வளவு காலத்தை வீணாய் கழித்ததாக தோன்றிற்று. திரிலோகங்களையும் ஜெயித்து தேவர்களையெல்லாம் பகைத்து கொண்டதின் பலன் அற்ப ஐஸ்வர்யமும் பெண் போகங்களையும் அடைந்ததே. எவ்வளவு ஐஸ்வர்யம் இருந்தும் என்ன பயன்? பெண் போகம் கூட திரும்பத் திரும்பி ஒரே மாதிரிதான் அனுபவிக்கத்தக்கது. எல்லாம் பித்து பிடித்தவன் செயல்போல் தோன்றுகின்றனவே ஒழிய ஒரு விவேகியின் செயலாக இல்லை. இப்பொழுது நான் விவேகியானேன். இனி நான் ஆத்ம தரிசனத்தில் ஊக்கமுள்ளவனாகி அதை எவ்விதமும் அடைந்தே தீருவேன். இனி என்னுடைய மோகங்களெல்லாம் ஒழிந்தன. ஆயினும் என் குலகுருவாகிய சுக்கராச்சாரியரைக் கண்டு அவருடைய அனுகிரகத்தை பெறலாம் என்று சற்று அவரை நினைக்கலானான். உடனே சதா நிஷ்டையில் இருக்கும் சுக்கராச்சாரியருக்கு தன் சிஷ்யனுடைய வேண்டுகோள் மனதில் உதித்து அதே கணம் அவனிருக்குமிடமடைந்தார். உடனே பலி அவரை வணங்கி உபசரித்து தன்னுடைய தற்சமயத்து மனோநிலையை தெரிவித்து பிறகு இந்த நான் பிரபஞ்சம் ஆத்மா இவைகளை பற்றி தெளிவாக சொல்லும்படி வேண்டிக் கொண்டான். அதற்கு ஆச்சாரியார், நான் இப்பொழுது வேறு விஷயமாக சீக்கிரம் செல்ல வேண்டியிருப்பதால் உன் கேள்விகளுக்கு வெகு சுருக்கமாக பதில் சொல்லத்தான் நேரம் இருக்கின்றது. சொல்லப்போகும் தத்துவத்தை புரிந்து கொள்ள நீ பக்குவமாயிருந்தால்
இவ்வார்த்தைகளே போதுமானது. பக்குவமாக இல்லாவிட்டால் எவ்வளவு சொன்னாலும் உன் புத்திக்கு தெளிவுபடாது. ஆகையால் சொல்வதை கவனமாக கேள். நான், நீ, இந்த ஜெகத் எல்லாம் சுத்த சித்தை தவிர்த்து வேறு அல்ல. சித் சேதனத்தில் ஈடுபடுகையில் நீ, நான் என்ற தோற்றங்கள் ஏற்படுகின்றன. இவைகளே பந்தத்திற்கு காரணம். சித் அசேதனமாக இருந்தால் தோற்றங்கள் அழிவடைகின்றன. இதுவே மோட்சம் என்பது. சேதனமாய் நிற்கும் அகண்ட பிரபஞ்சம் முழுவதிலும் சித்தானது ஊடுருவி நிற்கின்றதென்பதுதான் சகல சாஸ்திரங்களின் சித்தாந்தமும். இவ்வளவேதான் இவ்விஷயமாக முடிவாக சொல்லக்கூடியது. இனி நான் அவசரமாக சப்த ரிஷிகளின் சங்கம் போக வேண்டியிருப்பதால் விடைபெற்றுக் கொள்ளுகிறேன் என்று சொன்னார். இப்படி சொல்லிவிட்டு சுக்கராச்சாரியார் உடனே மறைந்தார். பலியானவன் இவ்வார்த்தைகளை மனதில் வாங்கிக் கொண்டு உடனே ஆலோசனையில் அமர்ந்தான். மேலும் மேலும் விசாரணை செய்ததன் பலனாக முனிவர் சொன்ன மொழிகளின் பொருள் விளங்கியது. எல்லாம் சித்தின் ஒளியென்றே அனுபவமாக தோன்றிற்று. சித் பிரகாசமின்றி சந்திர சூரியர்களின் ஒளியை கூட உணர முடியாது. இந்த ஜகத்தும் நிலைநிற்க முடியாது. ஆகையால் நானும் இந்த சித்தே. நானே இந்த பிரம்மாண்டமாகவும் பரமாணுவாகவும் இருக்கிறேன். நான் இல்லாமல் இடம், காலம், பொருள் என்பவைகள் ஏது? இவ்வாறாக எண்ணங்களில் மனது ஒருமுகப்பட்டு இருந்த இடத்திலேயே சமாதி நிலையை அடைந்தான் பலி. மகாராஜாவை வெகுநேரம் காணாத காரியஸ்தர்கள், மந்திரிமார்களெல்லாம் பலவிடங்களில் தேடி கடைசியில் இருக்குமிடத்தை கண்டுபிடித்து அவன் இருக்கும் நிலையை பார்த்து வியப்படைந்தார்கள். அரசனுக்கு என்ன நேர்ந்ததோ என்று தெரியாமல் அதை தெரிந்து கொள்ள குலகுருவையே நாட வேண்டுமென்று அவர்கள் நினைக்கலானார்கள். நினைத்த மாத்திரம் சுக்கராச்சாரியாரின் உருவம் அங்கு தோன்றிற்று. காரியதரிசிகளின் வியப்பின் காரணத்தை உணர்ந்து பலி இருக்கும் நிலைமையையும் ஒரு கணநேரம் தியானத்தால் அறிந்து கொண்டு பரிவாரங்களுக்கு ஆறுதல் சொன்னார். பலியானவன் தற்சமயம் பகவான் பதவியை அடைந்து சமாதியில் இருப்பதாகவும் கொஞ்ச காலத்தில் இது தானாகவே கலைந்து பழைய நிலைமைக்கு வருவான் என்றும் சொன்னார். அதுவரையில் மந்திரிமார்களை இராஜ காரியத்தை கவனிக்கும்படி சொல்லிவிட்டு போயினார். பலி ஞானமடைதல். 1000 தேவ வருஷ காலம் பலியானவன் சமாதியிலிருந்து பிறகு கண் விழித்ததும் தன் பரிவாரங்கள் எதிரில் இருப்பதைக் கண்டான். இவ்வளவு சீக்கிரம் இவர்கள் திரும்பி வந்ததைக் கண்டு வியப்படைந்தான். ஏனெனில் தான் ஒரு கணநேரம்தான் நிம்மதியுடன் இருந்ததாக தோன்றிற்று. அதனுள் சம்சாரம் முன்வந்ததை என்று மனம் சலித்தான். பிறகு சற்று ஆலோசனை செய்ததில் தனக்கு மோட்சத்தை பற்றிய ஆவல்தான் எதற்கு? ஏன் சம்சாரத்தை பற்றி வெறுப்பு கொள்ள வேண்டும்? எதுவும் தனக்கு விருப்பமில்லை, வேண்டாம் என்பதும் இல்லை. எதேச்சையாக வந்ததை அனுபவிக்க வேண்டியதே தனக்கு முறை என்ற முடிவுக்கு வந்தான். பிறகு தன் பரிவாரங்களுடன் கலந்து ராஜ்ய விஷயங்களை முன்போலவே கவனிக்கத் தொடங்கினான். ஆனால் அவைகளில் யாதொரு பலனையும் கருதவில்லை. இதன் பிறகு ஒருநாள் தன் ஐஸ்வர்யங்களையெல்லாம் தர்மம் செய்ய தீர்மானித்து அதன் பொருட்டு ஒரு யாகத்தை மேற்கொண்டு 3 லோகத்திலும் தகுந்தவர்களையெல்லாம் வரவழைத்து ஏராளமாக தானம் செய்தான். முனிவர்களும் தேவர்களும் கூட அழைக்கப்பட்டிருந்ததால் நாராயணனும் வந்தார். அப்பொழுது தேவலோகம் இந்திரனுடைய அரசாட்சிக்குட்பட வேண்டிய கிரமத்தை நாராயணன் அறிந்து, மேலும் இந்திரன் அதன்மேல் கண்ணாயிருப்பதை உணர்ந்து, தவிர பலியானவன் ஞானத்தை பரிபூரணமாக அடைந்து ராஜ்யத்தில் யாதொரு இச்சையும் இல்லாமல் இருப்பதால் கிரமத்தை பூர்த்தி செய்விக்க இதுவே நல்ல சமயம் என்றும் அறிந்து கொண்டார். ஆகையால் ஒரு சூழ்ச்சியினால் தானம் வழங்கும் முறையைக் கொண்டு பலியை பாதாளத்தில் தள்ளிவிட்டார். அப்படி தள்ளப்பட்டும் பலியானவன் அதை பற்றி ஒரு சிந்தனையுமின்றி எப்பொழுதும் போல் சமநோக்கத்தில் இருந்து கொண்டு பாதாளத்தில் சர்வ சுகியாய் இருந்து வந்தான். ஆனால் சில காலம் கழித்து அவன் மீண்டும் இந்திரனுடைய பதவியை அடைய நேரிடும். ஆகையால் ராமா, நீயும் இந்த பலி சக்கரவர்த்தியைப் போல் பூர்ண பிரயத்தனத்துடன் இந்த சாந்த நிலையை அடைய முயற்சி செய்வாயாக. மற்றபடி நீ பக்குவம் அடைந்திருப்பதை உன் வாக்கின் நடையிலிருந்தே அறிவேன். நீ வெகு சீக்கிரம் ஜீவன் முக்தனாவாய். ஆகையால் அதைரியத்தை விட்டு லோக விஷயங்களில் வெறுப்பின்றி மனதை நிர்மலமாக வைத்து கொண்டு உன் கடமைகளை செய்து வருவாயாக.